தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைய முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார். 6 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள அவர் ஆளுநர் மாளிகையில் இன்று ஆந்திர மாநிலம் KREA பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்டுள்ள முச்சூரி சத்யநாராயணா மையத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் தாய்மொழியில் கல்வி கற்பதால் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தாம் உள்ளிட்ட அனைவரும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள்தான் என்றும், எனவே அனைவரும் தாய்மொழியில் கல்வி கற்கும் வழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். I am an ardent supporter of this movement of using and teaching Indian languages to our Indian students. I am not against teaching foreign languages. First, you must be proficient and efficient in your own mother tongue, be it Tamil, Telugu, Hindi, Kannada, Malayali, Marathi, Punjabi, Assami, Bhojpuri, Santal, whatever it is. First, the children should be taught in their mother tongue.